வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். டிசம்பர் 30, 2021 திருச்சி. எல்லாரும் அவங்கவங்க வீட்டில் மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தயாராக இருந்த அந்த டைமில் விஸ்வாஸ் நகர் பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டில் பயங்கரமாக நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. இந்த நெருப்பால் அந்த பகுதியே கொஞ்சம் நேரம் புகை மண்டலமாக மாறுது. ஒரு குறிப்பிட்ட வீட்டில் இருந்து மட்டும் பயங்கரமாக நெருப்பு எரிகிறத பார்த்து பயந்து போன நெய்பர்ஸ் சில பேர் உடனடியாக ஃபயர் சர்வீஸ் டீமுக்கு கால் பண்ணுறாங்க. தகவல் கிடைச்ச அடுத்த சில நிமிஷத்திலேயே அங்கே வந்த ஃபயர் சர்வீஸ் டீம் கொழுந்து விட்டு எரிகிற அந்த தீய அணைக்க முயற்சி பண்றாங்க. சில நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா எப்படியோ அந்த தீயையும் அணைச்சிருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த வீட்டுல இருந்த ஒரு பெண்மணி கருகுன நிலையில இறந்து போயிருக்காங்க. இப்படி நெருப்புல கருகி இறந்து போன அந்த பெண்மணி யாரு? திடீர்னு எப்படி அந்த வீட்டுல இருந்து நெருப்பு வந்தது? இது கொலையா அல்லது தற்கொலையா? திருச்சி மக்களை ஒரு நிமிஷம் உரைய வச்ச இந்த கேஸ்ல என்ன நடந்தது அப்படிங்கிற சில கொடூரமான சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பலவித தீவிர முயற்சிக்கு அப்புறமும் ஃபயர் சர்வீஸ் டீம் அந்த வீட்டில் இருந்த அந்த பெண்மணியை சடலமாக தான் மீட்டிருக்காங்க. இப்போ இந்த பயங்கர விஷயத்தை பற்றி காந்தி மார்க்கெட் போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. அடுத்த சில நிமிஷமே போலீஸ் டீம் கிரைம் நடந்த அந்த வீட்டை ரீச் பண்ணுறாங்க. விஸ்வாஸ் நகர் பகுதியில் இருந்த அந்த வீட்டோட கிச்சனில் தான் இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கு. அந்த கிச்சனில் இருந்து 46 வயசு மதிக்கத்தக்க நவீன் அப்படிங்கிற லேடியோட சடலத்தை மீட்ட போலீஸ் அந்த வீட்டில் இருந்த ரேஸ்மா அப்படிங்கிற இன்னொரு பெண்மணியை பார்க்குறாங்க. அந்த ரேஸ்மா அந்த வீட்டு ஹால்ல மயங்குன நிலையில இருந்திருக்காங்க. சோ உடனடியா ரேஸ்மாவை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அந்த வீட்டுல இருந்த 2.5 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் குழந்தையையும் மீட்கிறாங்க. அடுத்தபடியா இறந்து போன நவீனோட இறந்த உடலை அட்டாப்சிக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த டைம்ல போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த ரேஸ்மா கிட்ட உங்க வீட்டுல சம்பவம் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இதுக்கு ரேஸ்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொடூரமான மரணத்தை சந்திச்சது என்னோட மாமியார் தான். என்னோட மாமியார் சம்பவம் அன்னைக்கு மதிய நேரத்துல கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல திடீர்னு யாரோ அலற மாதிரியான சத்தம் கேட்டது. சோ வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட 2.5 வயசு பையனை கட்டில்ல வச்சுட்டு கிச்சனுக்கு வேகமா ஓடுனேன். அந்த டைம்ல கிச்சன் ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. கிச்சன்ல இருந்த என்னோட மாமியாரும் நெருப்புல கருகி துடிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்ததும் எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது, எப்படி நெருப்பு வந்தது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியல சார்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸோட திங்கிங் எப்படி இருக்குன்னா, அந்த வீட்டுல நடந்த இன்சிடென்ட்டை வச்சு பார்க்கும்போது நவீன் கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல எதிர்பாராத விதமா கேஸ் டியூப்ல கசிவு ஏற்பட்டிருக்கு. இந்த கசிவால தான் தீ விபத்து நடந்திருக்கும் அப்படின்னு ஃபைனலா ஒரு முடிவுக்கு வராங்க. சோ இது எதிர்பாராம நடந்த விபத்துன்னு சொல்லி விபத்து கேஸ ஃபைல் பண்றாங்க. இப்படி விபத்து கேஸ்னு ஃபைல் பண்ண ஒரு சில நாட்கள்லயே இறந்து போன நவீனோட அட்டாப்சி ரிப்போர்ட்டை திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ் காந்தி மார்க்கெட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது விபத்து கேஸ் தானேன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை ஒதுக்கி வச்ச போலீஸ் திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ரிப்போர்ட்டை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாசிச்ச போலீஸ் அந்த ரிப்போர்ட்ல உள்ள சில விஷயத்தை பார்த்து பயங்கரமா அதே டைம்ல 74 வயசு மதிக்கத்தக்க சகின் ஷா அப்படிங்கிற ஒரு நபர் போலீஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. இறந்து போன நவீனோட மரணம் ஒரு விபத்து கிடையாது, அவளை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. நான் அவளோட தலைய கூர்மையா கவனிச்சதுல அந்த தலையில காயம் இருந்தது. சோ இது கண்டிப்பா கொலை தான் சொல்லிருக்காங்க. 74 வயசுலயும் இதெல்லாம் கவனிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த நபர் இறந்து போன நவீனோட அப்பாதான். தன்னோட மக மரணத்துல இருக்கிற சந்தேகம் கிளியர் ஆகுறதுக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. இப்போ அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இறந்து போன நவீனோட தலையில 14க்கும் ஏற்பட்ட காயம் இருக்குது.
சம்பவம் அன்னைக்கு உங்க மாமியாரோட உடம்புல நெருப்பு எரியும் போது அவங்க கத்துனாங்கன்னு சொன்னீங்க. ஆனா அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன சவுண்டு கூட கேட்கலன்னு சொல்றாங்க. அப்படின்னா அன்னைக்கு அந்த கிச்சன்ல என்ன நடந்தது? ஒருவேளை உங்க மாமியார் விபத்தால இறந்து போயிருந்தா கூட அவங்களோட தலையில எப்படி 14 காயம் வந்ததுன்னு கேக்குறாங்க. இந்த கேள்விக்கு ரேஷ்மாவால பதில் சொல்ல முடியாம திணறிருக்காங்க. சோ இனிமே போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு நினைச்ச ரேஷ்மா சம்பவம் அன்னைக்கு தன்னோட வீட்டுல நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்னு ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திருச்சி தாராநல்லூர் விஸ்வாஸ் நகர் பகுதியை சேர்ந்தவங்க தான் இப்ராஹிம் நவீன் தம்பதி. இந்த தம்பதியோட பையன் பேர் தான் ஆசிம் கான். இந்த நபர் சென்னையில இருக்கிற காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க. அப்படி காலேஜ்ல படிக்க வந்த ஆசிம் கான் அதே காலேஜ்ல படிக்கிற ரேஷ்மா அப்படிங்கிற பொண்ணு கூட நட்பா பழகிருக்காரு. எப்பவும் நடக்கிற மாதிரி இந்த நட்பும் காதலா மாறி கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டேஜை எட்டியிருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுல பேசி மேரேஜ் பண்றாங்க. ஆனா இந்த மேரேஜ் ஆசிம் கானோட அம்மா நவீனுக்கு சுத்தமா பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஆசிம் கான் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ரேஷ்மா வசதி கம்மியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. சோ இப்போ நவீன் என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னோட பையனுக்கு வசதியான பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இவன் வசதி கம்மியான பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். சோ இவதான் தன்னோட பையன் வசதியா இருக்கிறத பார்த்து அவனை மயக்கியிருப்பான்னு நினைச்சு ரேஷ்மா மேல கோபத்துல இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் ரேஷ்மாவோட மாமியார் தன்னோட மருமகள் மேல கோபமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரேஷ்மாவோட ஹஸ்பண்ட் ஆசிம் கான் தன்னோட மனைவிய ராணி மாதிரி பாத்துருக்காங்க. இப்படி தன்னோட பையன் ரேஷ்மாவை ராணி மாதிரி பாத்துக்கிறது நவீனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நவீன் நினைச்சிருக்காங்க. இந்த டைம்ல ரேஷ்மா கன்சீவ் ஆகுறாங்க. சோ ஏதோ சில காரணத்தை சொல்லி ரேஷ்மாவோட மாமியார் அந்த கருவை அபார்ஷன் பண்ண வச்சிருக்காங்க. ஆனா அடுத்த சில மாசத்திலேயே ரேஷ்மா மறுபடியும் கன்சீவ் ஆகுறாங்க. ஆனா இந்த முறையும் இப்ப குழந்தை வேணாம் அப்படின்னு பல காரணத்தை சொல்லி அந்த கருவையும் அபார்ஷன் பண்ண வச்சிருக்காங்க. இதனால ரேஷ்மாவுக்கு தன்னோட மாமியார் மேல கோபம் வந்திருக்கு. சோ மாமியார் மருமகள் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஒரு வழியா ரேஷ்மா மறுபடியும் கன்சீவ் ஆகி ஒரு அழகான ஆண் குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. ஆனா ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் ரேஷ்மா மேல நவீனுக்கு இருந்த கோபம் குறையவே இல்லை. எதுக்காக தன்னோட மாமியார் தனக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நினைச்சாங்க அப்படிங்கிற காரணமும் ரேஷ்மாவுக்கு தெரியல. இப்படியே சில வருஷங்கள் கடந்து போகுது. சரியா குழந்தை பிறந்து 2.5 வருஷத்துக்கு அப்புறமும் மாமியாரும் மருமகளும் கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டுட்டே இருந்திருக்காங்க. அடிக்கடி ரேஷ்மாவை காரணமே இல்லாம திட்டுறது மட்டும் இல்லாம அந்த வேலைய பாரு, இந்த வேலைய பாரு, அதை சரியா செய்யல, இதை சரியா செய்யல, குழம்பு டேஸ்டா இல்ல, உன்ன உங்க வீட்டுல இப்படிதான் வளர்த்தாங்களா அப்படின்னு பல விஷயத்த சொல்லி ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இத கூட ரேஷ்மா பெருசா எடுத்துக்கல. ஆனா மேரேஜ் ஆகி 2.5 வயசுல ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறமும் ஹஸ்பண்ட் கூட சிரிச்சு பேச விடாம ரேஷ்மாவை தடுத்திருக்காங்க. சொல்ல போனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழாம இருக்க என்னெல்லாம் பண்ணலாமோ அதை எல்லாத்தையும் நவீன் பண்ணிருக்காங்க. இதனால ஒவ்வொரு நாளும் ரேஷ்மாவோட கோபம் உச்சத்துக்கு போயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ரேஷ்மாவோட ஹஸ்பண்ட் விருத்தாச்சலத்துக்கு கிளம்புறாங்க. ஏன்னா அந்த நபர் அங்கதான் அரிசி அலை வச்சிருக்காங்க. இப்போ சரியா 2021 டிசம்பர் 30ஆம் தேதி காலையில ரேஷ்மாவோட ஹஸ்பண்ட் விருத்தாச்சலத்துக்கு கிளம்பினதுக்கு அப்புறம் மாமியார் மருமகள் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. இந்த டைம்ல கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்த நவீன் வலிக்கு கிச்சன்லயே விழுந்திருக்காங்க. சோ இப்போ நவீனால எந்திரிக்க முடியாம இருந்த இந்த டைம்ல தன்னோட மருமகளை கூப்பிடுறாங்க. பல தடவை கூப்பிட்டும் தன்னோட மருமக வராததுனால ரேஷ்மாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல கிச்சனுக்கு வந்த ரேஷ்மா கிட்ட நவீன் என்ன சொல்றாங்கன்னா, என்னால எந்திரிக்க முடியல, சோ நீ என்ன தூக்கி விடுன்னு சொல்றாங்க. ஆனா ஆல்ரெடி பயங்கர கோபத்துல இருந்த ரேஷ்மா கீழே விழுந்து கிடக்கிற தன்னோட மாமியாரை பார்த்து நீ அப்படியே செத்து போயிருன்னு சொல்லியிருக்காங்க. இத கேட்டதும் நவீனுக்கு கோபம் வந்து கோபத்துல தன்னோட மருமக ரேஷ்மாவை தகாத வார்த்தையால திட்டிருக்காங்க. இப்போ ஆத்திரம் தலைக்கேறின ரேஷ்மா கிச்சன்ல இருந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு தன்னோட மாமியார் தலையில நான் ஸ்டாப்பா 14 தடவை குத்திருக்காங்க. வலி தாங்க முடியாம ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்த நவீன் அதே இடத்துலயே இறந்து போயிட்டாங்க. இந்த கொலையில இருந்து தப்பிக்க நினைச்ச ரேஷ்மா கிச்சன்ல இருந்த மண்ணெண்ணெயை எடுத்து தன்னோட மாமியார் மேல ஊத்தி எரிச்சது மட்டும் இல்லாம கிச்சன்ல இருந்த சில இடத்துலயும் நெருப்பு பத்த வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தனக்கு எதுவும் தெரியாத மாதிரி கால்ல போய் படுத்து மயங்கன மாதிரி நடிச்சிருக்கா. பைனலா இந்த கேஸ்ல ரேஷ்மா தான் கில்லர்னு தெரிஞ்சுகிட்ட போலீஸ் ரேஷ்மாவை 2022 ஜனவரி 1ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிருக்காங்க. இன்னும் வர அந்த பொண்ணு ஜெயில கம்பி எண்ணிட்டு தான் இருக்கா.
ஒரு நபருக்கு கோபம் வந்தா அந்த நபர் எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கறத இந்த கேஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா கோபம் வர்றது காமனான விஷயம்தான், ஆனா அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. தன்னால இதுக்கு மேல கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைச்ச அடுத்த செகண்டே உங்களை கோபப்படுத்துற அந்த இடத்தை விட்டு வெளியில போயிருங்க. கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வாங்க. அப்படி பண்ணலனா கண்டிப்பா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி சந்தோஷமா வாழுங்க. இந்த கேஸ்ல வர்ற மருமகள் ரேஷ்மா மற்றும் மாமியார் நவீன் இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.